சூத்திரர் கோர் நீதி தண்ட சோறுன்னும் பார்ப்பு கோர் நீதி என்று சாத்திரம் சொல்லுமானால் அது சாத்திரம் அல்ல, சரி என கண்டோம். இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு வந்து வள்ளலாரும் மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளையும் பாரதியாரும் இருந்தா என்ன கதி ஏற்படும்? திருமாவளவனுக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படுமா? திருமாவளவனா மனுவா என்பதை நீதிமன்றத்தில் விவாதிப்போம். புத்தகத்துல எங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அஞ்சாவது அத்தியாயத்தையும் ஒன்பதாவது அத்தியாயத்தையும் மட்டும் படிங்க. நன்னடத்தை உள்ளவள் இருக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பெண்ணா பிறந்தாலே கெட்டவள் தான், அது ஒன்னே போதும். மனு வந்து ஆரியர் அல்ல, சத்திரியர் தான். ஏழ்முருகனை பிஜேபி தலைவர் ஆக்கின மாதிரி ஆக்கின மாதிரி இதை வந்து குஷ்புவை வச்சு சொல்ல வைக்கிற மாதிரி. ரிப்பீட் ஏமா ஃப்ளோல போயிட்டு இருக்கும். ரிப்பீட் எல்லாம் சொல்லாத. குஷ்புவை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. மனு ஸ்மிருதியை காப்பாத்துறதுக்காக அந்த பேட்டி கொடுக்கல, அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. 2005 இந்தியா டுடேல இந்த குஷ்புவோட கட்டுரைக்கு அவங்க வச்ச தலைப்பு, காலாவதியாகும் கற்பு. எடப்பாடியை புகழ்ந்தும் திமுக தலைவர் வந்து, அது வந்து அரசாங்கமே அடிச்சு தர்ற போஸ்டர், பேர் போடாம இருக்கிறதுன்றது வந்து கிரிமினல் குற்றம். இந்த நுண் அரசியலை இப்படி பாருங்க. சார், இப்போ இவங்களை பற்றி நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை தான், ஆனால் குஷ்புவை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க காங்கிரஸில் இருக்கும்போது கடைசியாக விலகும் போது கூட சொன்னாங்க, இவிகேஎஸ் இளங்கோவன் வந்து சொல்லுவாரா, நீங்கள் கடைசியாக பேசுங்க, அப்போ தான் கூட்டம் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு. நிஜமாக பேசி ஆக வேண்டிய ஒரு விஷயந்தான் அது. அவங்க வந்து மனு ஸ்மிருதியை காப்பாற்றுறதுக்காக அந்த பேட்டி கொடுக்கல, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அவங்க வந்து பிஜேபியில் சேர்ந்த உடனேவும் அவங்களுக்கே வந்து ஒரு ஐடென்டி கிரைசிஸ் வருது. நம்ம யார், நம்மளை இந்த கட்சியில் வந்து என்னவா வச்சுருப்பாங்க, நம்ம புறக்கணிக்கப்பட்டால் என்ன ஆகும், காங்கிரஸில் புறக்கணிக்கப்பட்ட மாதிரியே நம்மளை வந்து பிஜேபிலையும் புறக்கணித்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க பயன்படுத்தின டூல் தான் இந்த டூல். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கேவலப்படுத்துறது என் தாய் கேவலப்படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து இந்த கட்சியில் சேர்ந்த உடனேயுமே பிஜேபியில் இருக்கிற ஆட்களே வந்து மறைமுகமாக பல்வேறு ட்வீட் போட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த கட்சியில் சர்வைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தடாலடியாக மாறணும். அதில் மிக முக்கியமாக என்னென்னா, திருமாவளவன் பேசுனது ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு வலைக்காட்சியில் நடத்தின ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் அவர் வந்து 40 நிமிஷம் பேசியிருக்கார். 40 நிமிஷம் பேசினதில் 4 செகண்ட் எடுத்து அவருடைய வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி ஒருத்தர் போடுறதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பழைய வன்மம்ன்றது ஒன்று இருக்குது திருமாவளவன் மேலே. இவங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஓட ஓட விரட்டினதில் அன்னைக்கு பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. 2005 வந்து நான் வந்து தமிழ் முரசு பத்திரிகையில் வேலை பார்க்குறேன். அது வந்து மாலை நாளிதழ், அது அன்னைக்கு எடிட்டராக இருந்தது வந்து கதிர் சார் இருந்தார். அவர் தான் அந்த 2005 அக்டோபர் மாதம் வந்த இந்தியா டுடே பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்து குஷ்புவோட பேட்டியை எடுத்து வச்சுட்டு, தமிழ் பெண்களுக்கு கற்பு இல்லையா அப்படின்னு ஒரு தலைப்பை அவர் போட்டார். இன்னைக்கு திருமாவளவன் சொன்னது அப்படின்றது வந்து அவர் சொல்லலை, சொந்த கருத்து இல்லை. மனுஸ்மிருதியில் இவ்வளவு இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். மனுஸ்மிருதின்ற வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டு திருமாவளவன் சொன்னதாக வழக்கம் போல் இப்போ வந்து இந்த பிட்டு எடிட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ நாட்டில் வந்து அதிகமாகிட்டாங்க. அந்த பொழப்பில் தானே இப்போ இங்கே பிஜேபியில் சேர்த்துட்டாங்க. ஆமாம், இந்த குரூப் வந்து அதை இது பண்ணுச்சு. ஆனால் 2005 அவங்களே அப்படி தான் சொன்னாங்க. நான் வேணா ஆதாரமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 2005 இது வந்து இந்தியா டுடே, செப்டம்பர் 28, 2005 இந்தியா டுடேயில் செக்ஸ் இளம் பெண்கள் ஒரு பிரத்யேக சர்வே அப்படின்னு வந்து போடப்பட்டது. அவங்க வந்து இந்தியா டுடே வழக்கமாக வந்து பல்வேறு சர்வேகள் எடுப்பாங்க. அந்த சர்வேயை பற்றி ஒரு முக்கியமான ஆட்கள்கிட்ட வந்து தங்களோட கருத்தை கேட்பாங்க. கருத்தை கேட்கும்போது இவங்கள்லாம் வந்து அன்னைக்கு இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்களாக, ஒரு முற்போக்கான ஆட்களாக குஷ்பு வந்து அன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து மிக முக்கியமாக ஒரு படம் வந்து பயங்கரமாக சென்னையில் ஓடிச்சு, டிஸ்க்ளோசர்னு ஒரு படம் ஓடிச்சு, சரிங்களா? அப்போ குஷ்புவை வந்து ஒரு பத்திரிகை பேட்டி எடுத்தப்ப, நான் வந்து நடிக்கணும்னு விருப்பப்பட்ட படம் அது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து முற்போக்காக தன்னை வந்து காட்டிக்கிட்ட காலகட்டம் அது. அதனால் இப்படி ஒரு சர்வே எடுத்தவொடனே அவன் யார்கிட்ட கேட்கணும்
அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்தியா டுடேல குஷ்புட்ட போய் கேட்குறாங்க. இந்த குஷ்புவோட கட்டுரைக்கு அவங்க வச்ச தலைப்பு காலாவதியாகும் கற்பு. கற்புன்றது காலாவதி ஆயிடுச்சு அப்படின்றதான் இந்த கட்டுரையினுடைய குஷ்பு சொல்ல போகிற விஷயம். பெண்கள் திருமணமாகும்போது கன்னித்தன்மை கலையாமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களிலிருந்து நமது சமூகம் விடுதலை அடைய வேண்டும். கல்வி பெற்ற எந்த ஆண்மகனும் தான் ஒரு திருமணம் செய்ய போகிறவள் கன்னித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் திருமணத்திற்கு முன்பு செக்ஸ் வைத்துக் கொள்ளும்போது கர்ப்பமாகாமலும் பால்வினை நோய்கள் வராமலும் பெண் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். இதுதான் அவங்க அன்னைக்கு சொன்னது. இது ஒரிஜினலாக குஷ்பு சொன்னது. திருமாவளவன் சொன்னதுன்றது வந்து மனுஸ்மிருதி சொன்னதை தான் சொன்னார். கட் பண்ணி போட்டாங்க. சிறுவயது பெண்ணை தந்தை பாதுகாப்பான், யவன பருவத்தில் கணவன் பாதுகாப்பான், கல்யாணம் பண்ண பிறகு வயோதிகத்தில் புத்திரர்கள் பாதுகாப்பார்கள். எனவே பெண் என்பவள் எப்போதும் பிறனால் பாதுகாக்கப்படுவாளே என்று சுதந்திரமாக இருக்கத்தக்கவள் அல்ல. யார் மனு சொல்றாரு? இன்னைக்கு இந்த குஷ்பு இருக்காங்க, இந்தியா டுடேயும் இருக்கு. இந்த பத்திரிகையை இந்த பேட்டியை அப்போ எடுத்தது வந்து பீர் முகமது. இன்னைக்கு பீர் முகமது எல்லாருக்கும் தெரியும், அவரும் இருக்காரு, கதிரும் இருக்காரு. ஆனால் உண்மை மட்டும்தான் இன்னைக்கு வந்து செத்து போச்சு நாட்டில். அவங்களுக்கு நான் இதை முக்கியமான நோக்கம் ஏன் வந்து குஷ்புவோட விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லலை. அவங்களோட மிக முக்கியமான அஜெண்டா அதுக்குள்ளே தான் இருக்குது. இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும், கேஎஸ் அழகிரி பதில் சொல்ல வேண்டும், கனிமொழி பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றது தான். இது வந்து ஒரு தனிப்பட்ட குஷ்பு திருமாவளவன் அப்படின்ற பிரச்சனையை வந்து திமுகவினுடைய கூட்டணி பிரச்சனையாக மாற்றி திமுகவை இதை வந்து கார்னர் பண்ணுறது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு அவங்க வந்து பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்தை வந்து கமலாலயத்தை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. திருமாவளவனுக்கு குஷ்பு பதில் சொல்கிறதுன்றது வந்து அவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் கூட பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணி பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கறது இருக்குல்ல, இது வந்து இதுதான் இந்த பொலிட்டிக்கல் ஒரு ஹிடன் அஜெண்டா அதுக்குள்ளே இருக்குது. அதை மறுநாள் காலையிலேயே வந்து திமுக தலைவர் உடைச்சிட்டார். அந்த அறிக்கை ரொம்ப பிரமாதமான அறிக்கை சார், யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு அறிக்கை திமுகிட்டேருந்து வரணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. திமுக வந்து ஒரு மிக கடுமையாக கடவுள் எதிர்ப்பு கட்சியெலாம் கிடையாது, அவங்க எல்லாத்தையும் ஒரு இன்க்ளூசிவ் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது. இதே வந்து இந்த மாதிரி ஒரு திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது இவங்க எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கும்போது கொள்கை பக்கம் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிரமாதமான ஒரு அறிக்கையாக இருந்தது. காலங்காலமாக பெரியார் என்ன சொன்னாரோ, அம்பேத்கர் என்ன சொன்னாரோ, அதுதான் இன்னைக்கு திருமாவளவனும் சொல்லியிருக்காரு அப்படின்றது திமுக தலைவருடைய அறிக்கையில் இருக்குது. உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இதுக்கு திமுக வந்து இது எடுக்காது. இதில் வந்து இந்த பிரச்சனையில் திமுகவை வந்து திருமாவளவனை கைவிட்டுரும், அது கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அந்த குழப்பத்தின் மூலமாக தாங்கள் குளிர்காயலாம் அப்படின்றது தான் இது. ரெண்டாவது, திருமாவளவன் எடுத்த ஸ்டெப்பும் நான் இந்த அர்த்தத்தில் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இது வந்து நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் பாஜக பாணியில் இல்லாமல் இதுதான்டா உன்னுடைய மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லி, ஆமாம் நான் இதை சொன்னேன், இதை விட அசிங்கமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார்ல. இந்த ரெண்டு பேரும் திருப்பி அடிப்பாங்க அப்படின்றத வந்து பாஜக எதிர்பார்க்கலை. அதுதான் நடக்கும். புஸ்தகம் வந்து வழக்கத்துலேயே கிடையாது, இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, இப்போ எங்கேயுமே யார்ட்டுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது அதனுடைய வரலாறு அப்படின்றது முக்கியமாக இருந்தால் கூட இன்றைக்கும் இந்த புத்தகம் வந்து விற்பனையில் இருக்குது. இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்து பப்ளிகேஷன், ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன்ஸ் இப்போ வெளியிட்டிருக்கு. இது வந்து திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து இது எழுதுனது கிடையாது, அன்னை ஸ்ரீ அனந்த நாச்சியார் அம்மா அப்படின்றவங்க எழுதுனது. ஓ, அது பெண் தான், அந்த மொழிபெயர்த்து மொழிபெயர்த்தவங்க. ஒருவேளை இந்த புனைப்பெயருக்குள்ள யாராவது இருப்பாங்க, ஏன்னா மனுவை வச்சு எழுத வச்ச மாதிரி மனு வந்து ஆரியர் அல்ல, மனு வந்து சத்திரியர் தான். அந்த சத்திரியரை வச்சு எழுத வச்சது அப்படின்றது தனக்கு ஃபேவராக இருக்கிறத வந்து இன்னொருத்தர் மூலியமா எழுத வைக்கிறது இருக்கு. இதை வந்து குஷ்புவை வச்சு சொல்ல வைக்கிற மாதிரி. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நாத்திகர்களா இருந்தா கூட பகுத்தறிவு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த விஷயத்த மக்கள் எப்படி பாக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த நீங்க உண்மையில ஒரு விஷயத்த இப்ப என்னை பத்தி சொல்றீங்க, இவர் வந்து இப்படி எழுதியிருக்காரு அல்லது இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, இவர் இப்படி எழுதியிருக்காரா இவர் இப்படி பேசியிருக்காரான்றதை முதல்ல பார்க்கணும்ல.
அப்புறம் நான் என்ன பேசினேன், என்ன எழுதுனேன் அப்படின்றத பார்க்கணும்ல. என்னைய பத்தி இவர் சொன்னாரு, அதை வச்சு நீங்க எப்படி ஆதாரமா காட்ட முடியும்? பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த இயக்கம் நீதி கட்சி, அதனுடைய தொடர்ச்சி திமுக சொத்துரிமை கொடுத்தது, இவங்க எப்படி சொல்ல போறாங்க? அது மக்களுக்கு புரியுமா சார்? இது வந்து டிரான்ஸ்லேஷனே தப்பு, இது வந்து பிரிட்டிஷ்காரங்க டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது. சமஸ்கிருதத்தில் இருக்கிறத தமிழில் மாற்றினது அப்படின்றது ராமானுஜாச்சாரியார்ன்ற ஒருத்தர் அதை வந்து சரி பார்த்ததுன்றது வந்து வெங்கடாச்சாரியார்ன்னு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு எடை போட்டிருக்கீங்க, இப்படி தான் வச்சுருந்தா என்ன சார் பண்ணுவாங்க அதையும்? இல்லை, எனக்கு என்னன்னா, நான் ஆனந்த விகடனில் வந்து சேர்ந்தப்ப 99 சேர்ந்தப்ப ஒரு துணுக்குகள் வந்து ஒவ்வொரு இஷ்யூலையும் போடணும். அதுக்காக அன்னைக்கு வந்து எடிட்டராக இருந்தவர் என்னை வந்து ஒவ்வொரு கதா காலட்சேபம் நடக்கிற இடத்துக்கும் வந்து அனுப்பி, நீங்கள் வந்து அதில் உள்ள கதைகளை வாங்கிட்டு வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அதனால் தம் சென்னையில் நடந்த கதா காலட்சேபங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு 3 போனேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கதா காலட்சேபமாவது போயிருப்பேன் நான். அதில் வந்து முக்கூர் நரசிம்மாச்சாரியார் தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து மனுஷ மிருதியை தான் வந்து மேற்கோள் காட்டுவாங்க. சாஸ்திரத்தில் இருக்குது, சம்பிரதாயத்தில் இருக்குது, மனுஷ்மிருதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த அபத்தங்களாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இது எல்லாருமே படிக்க வச்சுருக்கு, இந்த ஒரு விவாதம் படிக்க வச்சுருக்கு. நீங்கள் வந்து புத்தகத்தில் எங்கே ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகம் 12 அத்தியாயங்கள் கொண்டது. அந்த அத்தியாயத்தில் நீங்கள் வந்து 5 அத்தியாயத்தையும் 9 அத்தியாயத்தையும் மட்டும் படிங்க. இன்னைக்கு அதில் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை அப்படின்னு வந்து குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. துக்ளக்கில் நீங்கள் வந்து மனுஸ்மிருதியை வந்து எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணுங்கள், முடியுமான்னு பாருங்கள். அந்த 500 பேரும் பந்தரச்சிருவாங்க. இல்லைன்னா வந்து திருக்குறளில் இருக்கிறது தான் மனுஸ்மிருதியில் இருக்குது அப்படின்னு வந்து சுமன் ஸ்ரீராமன் வந்து போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்காலர் சொல்கிறாரா சார்? எந்த ஸ்காலர்? அதுதான் யாரும் தெரிய மாட்டேங்குது. கிரிக்கெட் ஸ்கோரர் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அரசியல் விமர்சகராக மாற்றினீங்கன்னா இந்த மாதிரியான நிலைமை தான் வரும். திருக்குறளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மனோன்மணியம் சுந்தரன் பிள்ளை வந்து சொன்னதுன்றது வந்து திருக்குறளுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் வந்து மனு நீதி. வள்ளலார் சொன்னதுன்றதும் மனுநீதிக்கு எதிரான தத்துவங்கள் தான். கடைசியாக இருந்த பாரதியார் சூத்திரருக்கு ஒரு நீதி, தண்ட சோறுன்னும் பார்ப்புக்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லுமானால் அது சாத்திரம் அல்ல, சதி என கண்டோம். இன்னைக்கு பாரதியாரோட கவிதை இவங்க ஏன் வச்சுட்ருக்காங்க? அப்போ இன்றைக்கி வந்து வள்ளலாரும் மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளையும் பாரதியாரும் இருந்தால் என்ன கதி ஏற்படும்? திருமாவளவனுக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படுமா? அப்போ அந்த டெக்ஸ்ட் என்னன்றதை படிங்க. அதுதான் இன்றைக்கி வந்து இது வந்து கல்வி சமூகமாக மாறிடுச்சு. இந்த கல்வி சமூகத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஏமாற்ற முடியாது. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே இவ்வளோ மோசமான வார்த்தைகள் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் கூட உங்களால் வந்து படிக்க முடியும். அதில் இருக்கிறது மோசமான வார்த்தைகள், இதில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதில் வந்து விபச்சாரம்னு இருக்கும், இதில் தீயொழுக்கம்னு இருக்கும், சென்சார்டு. நீங்கள் நல்லவள் யாருமே இருக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. பெண்களில் நல்ல நன்னடத்தை உள்ளவள் இருக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதான் பெண்ணாக பிறந்தாலே கெட்டவள் தான், அது ஒன்றே போதும். இன்னொன்று, ஒரு ஆணை நோக்கி ஒரு பெண் வருவதற்கான வேறு எந்த நோக்கமுமே இருக்காது, அவன் ஆண் என்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கும்னு நம்ம சொல்கிறான்ல, அன்பு, காதல், பரிவு, பற்று, இது எதுவுமே கிடையாது. மகள் தந்தையை நோக்கி வந்தாலும் அதுக்கான இது வந்து ஒரு 3000 ஒரு பழமையான ஒரு காட்டு மிராண்டி கான்செப்ட். அந்த கான்செப்டை இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறது இருக்குல்ல, அதுதான். இதை நோக்கி போகிறது தான் நீங்கள் ஒவ்வொரு மத்திய அரசாங்கம் போடுற ஒவ்வொரு ஸ்கீமும் வந்து இதை நோக்கி போகிறதா தான் இருக்கு. சேகர் பேசுனது கிட்டத்தட்ட இதே ஸ்டேட்மெண்ட் தானே. ஊடகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களும் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றதும், மனுஸ்மிருதியில் வந்து எந்த பெண்ணுமே நன்னடத்தில் இருக்குன்னு சொல்றதும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தானே. சுமதி அட்வொகேட் சுமதியை வந்து சோ எழுத வச்சார், என்னை வந்து பெண்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க, அதை வந்து இல்லைன்னு ஆக்கணும், அதுக்காக எழுதிட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக சுமதி எழுத வச்சேன்னு சொன்னார். இதுதான் மனோபாவம். இந்த மனோபாவம், ஜாதின்றது ஒரு மனோபாவம், ஆண் பெண் பேதம், இரத்த பேதம், பால் பேதம், இந்த ரெண்டையும் ஆதரிப்பது மனுநீதி. இந்த ரெண்டும் கூடாது அப்படின்றது வந்து திராவிடர். அதனால அது காலங்காலமாக இது மனுநீதிக்கு எதிராக தோன்றிய இயக்கம் தான். இன்னொன்று, நீதின்னு அதை சொல்லக்கூடாது, மனுஸ்மிருதி. ஆனால் தமிழகத்தில் பழிக்காது? தமிழகத்தில் நிச்சயமாக பழிக்காது. பாஜக வந்து ஒரு வன்முறை யாத்திரை செய்ய போகிறாங்க போல, அதுக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, MGR ஆட்டையை போட்டிருக்காங்க, மலைக்கல்லன் தான் திருடுவார், நீங்கள் மலைக்கல்லனே திருடிட்டீங்க. அதுக்கு வந்து அதிமுக சார்பில் சில எதிர்ப்பு குரலும் வருது. எப்படி நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அவர் பாவம் இல்லையாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கு ஆளே இல்லையா? இல்லை சார், அதான் சார் பிரச்சனை.
தீன்தயாள் உபாத்யாயான யாருன்னு எனக்கு தெரியாது. எந்த ஏடிஎம்ல வாட்ச்மேனா இருக்காருன்னு கேக்குறாங்க. நிஜாம் பாக்கல வர மாதிரி எம்ஜிஆர் அப்படியே மோடியா மாறுறாரு. அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனைன்றது என்ன, 3000 கோடியில் ஒரு செலவு வைக்கிறாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. ஆமாம், அவரே நினச்சிருக்க மாட்டார் பிஜேபி ஆட்சியில் நம்மளுக்கு 3000 கோடியில் செலவு வைப்பாங்க அப்படின்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். இவங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு ஒரு பிஜேபிக்காரன் கூட கிடைக்கல, காங்கிரஸ்காரர் தான் கிடைக்கிறார். அது மாதிரி இன்னைக்கு இங்கே முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல, எம்ஜிஆர் தான் கிடைக்கிறார். ஏன் வீரஜவக்காரை முன்னிலைப்படுத்த முடியாது, ஏன் கோட்சேவை முன்னிலைப்படுத்த முடியாது? ஏன்னா வந்து பொதுத்தன்மை உள்ள தலைவர் வந்து அந்த தத்துவத்தில் உருவாக முடியாது. அதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. நீங்கள் மார்க்சியத்திலேயோ பெரியாரியத்திலேயோ அம்பேத்கரியத்திலேயோ தலித்தியத்திலேயோ மற்ற எந்த பிரச்சனைகளையும் பொதுத்தன்மை உள்ள ஒரு தலைவர் வந்து உருவாக்க முடியும். ஆனால் ஒரு ஜாதியவாதத்திலேயோ மதவாதத்திலேயோ ஒரு பொதுத்தன்மை உள்ள ஒரு தலைவர்ன்றது கண்டிப்பாக உருவாக முடியாது. அது எவ்வளவு நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் ஊதி வேணால் பெருசாகி காட்டலாமே தவிர. அதனால தான் அகில இந்திய அளவில் ஒரு மோடிக்கு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. வல்லபாய் பட்டேல் தான், காங்கிரஸ்காரர் தான் கிடைக்கிறாரு. இங்கே காட்டுறதுக்கு யாருமே இல்லை, எம்ஜிஆர் தான் கிடைக்கிறது. இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார். பொன்னையன் அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர், ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க, எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. இல்லை இன்னைக்கு வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எம்ஜிஆர் செத்து போயிட்டார், எம்ஜிஆர் வந்து கேட்க போகிறாரா? இல்லை, இன்னைக்கு பதவி இருக்கு, அதனால இந்த பதவியை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து எம்ஜிஆரையும் பலி கொடுப்பாங்க, ஜெயலலிதாவையும் பலி கொடுப்பாங்க, சசிகலாவையே பலி கொடுத்துட்டாங்களே. அதிமுகவை கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு, ஆட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு, இனிமே வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கடைசியாக சொல்கிற மாதிரி உன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் தான்னு வந்து கண்ணன் கேட்குற மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட புண்ணியமும் கிடையாது, வெறுமனை கப்பம் கட்டுறதுக்கான ஆட்களாக மட்டும் இருக்கிறாங்க. அதனால் எம்ஜிஆரை பிஜேபி திருடி கொண்டு போவதை பற்றி வந்து அதிமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை, கவலையப்பட மாட்டாங்க. அந்த அனாமதேய சூரட்டியம் பேர் இல்லாமல் யார் அடித்தாங்க, வெறும் வந்து சித்திரம் கருத்து சித்திரம் கருத்து இந்த மாதிரிலாம் ஒட்டுறது குற்றமா குற்றம் இல்லையா? நிச்சயமாக வந்து குற்றம் தான், சட்டப்படியே சட்டப்படியே குற்றம். அது பிரிட்டிஷ் பீரியடிலேயே வந்து உங்களுக்கு ஆட்சிக்கு எதிராக பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு பத்திரிகைகள், பல்வேறு போஸ்டர்கள், துண்டு பிரசுரங்கள் எல்லாமே வந்து அச்சடிக்கப்படுது. அப்போ வந்து இவன் வந்து இது வந்து எங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஆக்டை கொண்டு வர்றாங்க. 1800களில் வந்தது. நீங்கள் வந்து அச்சகத்தினுடைய பேர் வந்து நிச்சயமாக போடணும், கிரிமினல் குற்றம். ஆமாம், இல்லை அப்படின்னா எந்த பத்திரிகையை நீங்கள் அச்சடிக்கிறீங்களோ அந்த பத்திரிகையை வந்து சென்னையினுடைய ஆவண காப்பகத்துக்கும் அன்னைக்கு வந்து மும்பையிலையும் பிளஸ் கல்கத்தாவிலையும் இருந்த ஆவண காப்பகங்களுக்கு அனுப்பணும், காப்பியை ஒன்று அனுப்பணும் அனுப்பணும். இது எல்லாமே வந்து அரசு ஆவண காப்பகங்களில் வந்து இது எல்லாத்தையும் பிரிஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து இது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து எடுக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்தப்பட்ட சட்டம் அது. அதனால் நீங்கள் கீழே வந்து அந்த அச்சகத்தினுடைய பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இன்றைக்கி வந்து தொலைபேசி எண் போடுறது, அன்னைக்கு வந்து வெறும் முகவரியை போடக்கூடிய கட்டம் அப்படின்றது வந்து நிச்சயமாக இருந்தது. அதே மாதிரி பத்திரிகைகள் உங்களுக்கு முதல் பிரச்சனையே யாருக்கு தெரியுங்களா, அச்சடித்தவருக்கு தான் பிரச்சனை, எடிட்டருக்கு கிடையாது. உங்களுக்கு இந்த அவதூறு வழக்குகள்லையே ஃபஸ்ட்டு பிரிண்டர், எவன் பிரிண்ட் பண்ணுறான் அவன் தான் முக்கியம். அதுக்கு பிறகு தான் வந்து பப்ளிஷர், அதுக்கு பிறகு தான் எடிட்டர். எடிட்டர் யாராருக்கு கூட இருக்கட்டும், சட்டமே அதுதான். அதனால் நீங்கள் அச்சடிக்கிறது அந்த பேர் போடாமல் இருக்கிறதுன்றது வந்து கிரிமினல் குற்றம். அந்த கிரிமினல் குற்றத்தை தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு கும்பல் செஞ்சுட்டே இருக்காங்க. அது குறிப்பாக எடப்பாடியை புகழ்ந்தும் திமுக தலைவரை வந்து அது நீங்கள் வந்து எடப்பாடியை புகழ்ந்து அல்லது வந்து தனிப்பட்ட நபர்னு எப்படி சொல்கிறீங்க? அது வந்து அரசாங்கமே அடித்து தர்ற போஸ்டர்ஸ். இல்லைனாக்கா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கணும். அரசாங்கமே அடித்து தர்ற போஸ்டர்ஸ், இந்த மாதிரியான இழிவுபடுத்துகின்ற சுவரொட்டிகள். நீ அரசியல் ரீதியாக அவங்கள வந்து விமர்சிக்கிறீங்களா? அதை வந்து நீ வெளிப்படையாக விமர்சி. திமுக தலைவருடைய அறிக்கையில் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிக்கை விடலாம். ஆனால் அதை இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் கூட ஒட்டு, அப்போ நீ வந்து உன்னுடைய பேரை போட்டு ஒட்டு. இந்த யோகியதை கூட இல்லாதவன் கையில் வந்து இன்னைக்கு சர்க்கார் இருக்குல்ல. ஆட்சியில் தான் திருடுறீங்கன்னா போஸ்டர் ஒட்டமும் திருட்டு தரமா ஒட்டினா என்ன? போஸ்டர் கலாச்சாரம் அப்படின்றது வந்து இது வந்து இந்த கக்கூஸ்களில் வந்து கறி கட்டையால் பேர் எழுதுவானுங்க தெரியுமா, அனாமத்தா. அது மாதிரியான ஒரு இழிவான செய்கை அது.
அந்த செய்கையை வந்து இன்னைக்கு அரசாங்கம் செய்து முதலமைச்சர் செய்கிறாரு. இதை உளவுத்துறை வேடிக்கை பார்க்குது, இதை போலீஸ் வேடிக்கை பார்க்குது, மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்க்குதுன்னா இதை போல வந்து ஒரு சட்ட மீறல் என்ன இருக்க முடியும்? சட்டபூர்வமற்ற போஸ்டர் வந்து நாடு முழுக்க ஒட்டப்படுது, சட்டம் ரீதியாக அனுமதி பெற்ற ஒரு போராட்டம் வந்து நடத்த முடியல அப்படின்னா இதை எப்படி வந்து ஜனநாயக சர்க்கார்னு சொல்ல முடியும்? கோயம்புத்தூரை வந்து அமைச்சர் வேலுமணி தன்னுடைய யூனியன் பிரதேசம் மாதிரி நினைச்சுக்கிறாரு, சரிங்களா? அங்கே வந்து பத்திரிகையாளர்கள், விமர்சிக்கிற பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது, கைது செய்யப்படுவது, மிரட்டப்படுவது, தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ எழுதி விமர்சிக்கிறவங்க கூட வந்து துணிச்சலாக எழுதலாம், ஆனால் வேலுமணியை விமர்சித்து நீங்கள் யாரும் எழுத முடியாது. சமூக வலைதளங்களில் வேலுமணி மீது பேசினாங்க, வேலுமணி விமர்சனம் பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட 20-25 பேருக்கு மேலே கைது செய்யப்படுகிறாங்க. ஒரு சுப்பீரியர் முதலமைச்சராக வந்து தன்னை நினச்சிக்கிட்டு அவர் பண்ணுற சில அராஜகங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனால் இதில் அராஜகம் பண்ணக்கூடியவர் வந்து இப்போ மழை காலம் இங்கே வந்து இப்போ தொடங்கிருச்சு, எல்லா ஏரியாலையும் வந்து மழை பெய்யுது, அங்கே வந்து தேங்கி நின்றுகிட்டு இருக்குது. வந்து அதை வந்து உருப்படியாக செய்வதற்கு அவருடைய துறை சார்ந்த விஷயம் வந்து நேரடியாக நடவடிக்கை எடுக்க வச்சு அதில் அவர் எதுவுமே பண்ணலையே சார். உள்ளாட்சித்துறையோட வேலை அது இல்லைன்னு அவர் நினைக்கிறார். பினாமிகளுக்கு வந்து டெண்டர் கொடுக்கறதும் மறைமுகமாக எல்லா டெண்டர்களையும் வந்து அவரே எடுத்துட்டு கபலீகரம் பண்றது மட்டும்தான் வந்து தன்னுடைய வேலை அப்படின்னு வந்து அமைச்சர் வேலுமணி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. 2016 சென்னை மாநகராட்சி வந்து 4,000 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. 2015 தான் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் சென்னை மூழ்கிற காலகட்டமாக அது அமைஞ்சது. அதிகாரிகள் வந்து தங்களுடைய கடமையை செஞ்சு ஜெயலலிதாட்ட அனுமதி கேட்கறதுக்காக காத்திருந்து 3 வந்து முதலமைச்சர் எந்த விதமான முடிவும் எடுக்காத நிலையில வந்து சென்னை வந்து அன்னைக்கு மூழ்கிச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான பேரிடர் அது. அப்படிப்பட்ட ஒரு பின் விளைவுகளை வந்து நம்ம சந்திச்ச ஒரு தலைநகர் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க நீங்க சொன்ன அந்த 4,000 கோடின்றது வந்து வெறுமன பில் போடுறதுக்காக எடுக்கப்பட்டதுதான் சார். இந்த கடந்த ஒரு 40 வடகிழக்கு பருவமழைக்கு தயாராகிட்டோம், வடகிழக்கு பருவம் வெள்ள வடிகாலுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம், இவ்வளோ தூர்வாரியிருக்கோன்னு சொல்லி தொடர்ந்து சென்னை கமிஷனர் ஆகட்டும், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கட்டும், பேரிடர் மீட்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய அறிக்கைகள் விட்டுட்டே இருந்தாங்க. இவ்வளோ அறிக்கை விட்டுருக்காங்க, சரி எல்லாமே சரியாக இருக்குன்னு பார்த்தா வெறும் 5 மழை பெய்யுது சார், முடிஞ்சு போச்சு, சென்னையே முங்கிடுச்சு. நீங்கள் அந்த வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரி 3 பெஞ்சிருந்ததுன்னா என்ன இருக்கும்? ரெட் அலர்ட் மாதிரி வந்ததுன்னா இது வந்து எல்லோ அலர்ட் தான் சொல்கிறாங்க. இன்னொன்று இப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் இப்போ இதனால் வந்து ஏதோ கொஞ்சம் அங்கே ஏதோ சென்னை தாங்குற அளவுக்கு இருக்குன்னா, கடந்த 30 மொத்தமாக எடுத்து பார்த்தோம், 1990 இதை எடுத்து பார்த்தோன்னா வெறும் 10 தான் திமுக ஆட்சியில் இருந்தது, 20 வந்து இவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த 10 ஆட்சியில் இருந்த திமுக செய்தது தான் இன்னைக்கு குறைஞ்சபட்சமாக தாங்குற லெவலுக்கு சென்னை போன்ற ஒரு பெருநகரை உலக அளவில் முக்கியமான நகரை வந்து மாற்றிருக்கு. முக்கியமாக 1996-2001 முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்த நேரம் 233 கிலோமீட்டருக்கு வந்து மழைநீர் வடிகால்கள், அந்த ஒரு பீரியடில் மட்டும் 233 கிலோமீட்டருக்கு வந்து மழைநீர் வடிகால்கள் வந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலான மழைநீர் வடிகால்கள் புது கன்ஸ்ட்ரக்ஷன், அப்படி ஒரு சிட்டியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. இங்கே ஸ்மார்ட் சிட்டி போடுறோம்னு சொல்லிட்டு 1,000 கோடி ரூபாய் செலவில் ஒரு வீதியை ரெடி பண்ணுறதுக்கே வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேலுமணி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாக தலைமை பற்றியும் இதை பற்றியும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இவர் வந்து உள்ளாட்சித்துறையில் வந்து எல்லாவற்றையும் மிக சரியா செய்யற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். சிட்டியோட மழைநீர் வடிகால விடுங்க, இன்னைக்கு நடந்திருக்கல, இப்ப நாமக்கல்ல கட்டப்பட்டிருக்க அந்த அரசு மருத்துவமனை புது கட்டடம் வந்து இடிஞ்சிருக்கு. அதாவது இந்த அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், பாலங்களா இருக்கட்டும், இவங்க செய்யற இந்த குடி மராமத்து பணிகள், இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ். டேமுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னார்ல சார், ஆமா, தொட்டு பார்த்துட்டு டேமுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படிங்கிறாரு. குடிமராமத்து பணியில் நடக்கிற மாதிரியான ஊழல் வந்து வேற எதுலேயுமே கிடையாது. மொத்தமே வந்து 3 லட்சம் ரூபாய் செலவாகிறதுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு அதில் இருக்கிற பணங்களை வந்து மொத்தமாக ஆளுங்கட்சியும் அதிகாரிகளும் வந்து மொத்தமாக எடுத்துட்டு போகிறது தான் குடிமராமத்து பணியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து குடிமராமத்து பணிக்கு அதிகமாக பணம் செய்தோம், செலவு செய்தோம் அப்படின்னு சொல்கிறது. வேலுமணியினுடைய நிர்வாக ஒழுங்கீனத்துக்கு வந்து சென்னையினுடைய கொரோனா வென்றுவிட்டோம் அப்படின்னு வந்து கோயம்புத்தூர் முழுக்க போஸ்ட் ஓட்டினாங்க.
ஆமா கொரோனாவை வென்றான் அவருக்கு முன்னாடியே. ஏன்னா கொரோனாவை வென்றான் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, பழனிசாமி இருக்காரு, அவருக்கு முன்னாடியே இவர் வந்து கொரோனாவை வெல்கிறார். இதை நாங்கள் குறைச்சு காட்டுறோம் அப்படின்றதுக்காக இவங்களே வந்து 2000 3000 அப்படின்னு குறைச்சு காட்டப்பட்டு இது வந்து கொரோனாவே இல்லை அப்படின்றத தன்னுடைய சாதனையாக இந்த கவர்மெண்ட் வந்து இது திடீர்னு பண்ணாங்களே சார், கணக்கு விட்டு போச்சுன்னு சொல்லி 400 பேர்த்த இறப்பு எண்ணிக்கையில் சேர்த்தாங்களே, அதுக்கு இன்னும் வந்து கணக்கே காட்டப்படலை. இதில் மருத்துவர்களோட மரணம், மருத்துவ மாணவர்களுடைய மரணம், அதையும் நம்ம பேசணும். மருத்துவர்கள் மாணவர்கள் அன்னைக்கு ஒரு புள்ளிவரம் வந்தது, தபால் அலுவலர்கள் இருக்காங்கல்ல 17 பேர் இறந்துருக்காங்க, வெளியிலே தெரியல. தமிழ்நாடு முழுவதும் தபால் அலுவலர்கள் அவங்க வந்து தங்களுடைய பணியை வந்து என்றைக்குமே விடவே முடியாது, அவங்க போய் தான் ஆகணும், அத்தியாவசிய பணி. அவங்க எந்த இடத்துலையும் அவங்களோட சட்டப்படி வந்து சம்மந்தப்பட்டவங்க யாரோ அவங்க கையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க வீட்டில் தான் சேர்க்கணும், யார்கிட்டையும் கொடுத்து விட முடியாது. இன்றைக்கி தபால் ஊழியர்கள், எத்தனை காவல்துறை அதிகாரிகள், எத்தனை துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை மருத்துவ மாணவர்கள், எவ்வளவு பேர், எவ்வளவு குழந்தைகள். தமிழ்நாட்டில் வந்து 11,000 பேர் இறந்துருக்காங்க, இந்தியா முழுக்க வந்து 120,000 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் யார் பொறுப்பேற்கிறது? ஒரு எடப்பாடி வந்து அதிரடி அப்படின்னு வந்து இவ்வளோ நாள் ரஜினிக்கு வந்து வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கும்பல் எல்லாமே அப்படியே திரும்பிட்டாங்க. திரும்பி எடப்பாடி பாடுறா எவ்வளோ துணிச்சலாக வந்து கவர்னர் எடுத்து அரசாணை போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னரே கையெழுத்து போட்டார், இப்போ வந்து 7.5% வந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து நிறைவடைஞ்சிட முடியுமா நம்ம? அது எப்படி நிறைவடைஞ்சிட முடியும்? இது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியுமே தவிர இது வந்து நிரந்தரமானது கிடையாது. முதல்ல நீட் தேர்வு கூடாது அப்படின்றது தான் ஒன்றுபட்ட ஒரே கொள்கை, இறுதி லட்சியம் அப்படின்றது வந்து அதுதான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான மத்திய அரசில் வந்து 27%, 50% அப்படின்னு நம்ம கேட்குறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி இங்கே போட்டிருக்க 7.5% இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தற்காலிக ஏற்பாடுகள் தான். நிரந்தர தீர்வு அப்படின்றது வந்து நீட் தேர்வு கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய லட்சியம். இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு இவ்வளோ பெரிய மகுடம் சூட்டப்படுதுன்னா உன்னை வந்து பின்னாடி ஒருத்தங்க வந்து குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. உன்னை செயல்பட வைத்தது யார்? திமுக தலைவர் கவர்னருக்கு கடிதம் எழுதலை, போராட்டம் பண்ணலை, பிரதமருக்கு எழுதலை, பிரதமருக்கு திமுக எம்பிக்கள் கடிதம் எழுதலை, அமித்ஷாக்கு எழுதலை, யாருமே இது செயல்படலை அப்படின்னா இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருப்பார்? அதே மிச்சர் தானே சாப்பிட்டு இருந்திருப்பார். இந்த ஒரு மாதம் இந்த ஸ்டெப்பை டிஎம்கே வைக்கிறதுக்கு முன்னாடி 30 நாள் அவர் என்ன செஞ்சார்? இந்த சமூக நீதிக்காக என்ன செஞ்சார்? இந்த மாணவர்களுக்கு வாங்கி தர்றதுக்காக என்ன செஞ்சார்? இது எதுவுமே செய்யலையே. அந்த குழந்தைய கிணத்துக்குள்ளே விழுந்துரும், ஒருத்தன் குதிச்சு போய் காப்பாற்றுவான், மேலே ஏந்திச்சு வந்தோடனே என்னை யாரா உள்ளே தள்ளி விட்டதுன்னு கேட்பாங்களே, அந்த ஆள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி. அவரை தள்ளி விட்டது யார்?